ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை வேறு ஊரில் இருந்தோ கேரளாவுக்கு போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் கேரளாவுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் சூட் ஆகும்னு கிடையாது. அது சில பாயிண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கலாம், சில பாயிண்ட்ஸ் வந்து எல்லா ஊருக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கோச்சிக்கூடாது. இது வந்து நான் கேரளாவில் வந்து 3 இயர்ஸ் இருந்திருக்கேன். என்னோடய மைண்டில், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நான் சொல்கிறேன். யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, யாரும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து, எனக்கு இங்கேருந்து நான் போயிருக்கனால தான் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சவுத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தென்காசி வழியாக தான் போவீங்க. இல்லைனா எப்படி போனாலும் வந்து ஹேர்பின் பெண்டில் தான் போகணும். இந்த வளைஞ்சு இப்படி போய் போகும் இல்லையா, அந்த மாதிரி ஹேர்பின் பெண்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு போங்க, இல்லைனா சாப்பிடாமல் போனாலே ரொம்பவே நல்லது தான். ஏதாவது பிஸ்கட்டோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ ஏதாவது எடுத்து வச்சுட்டு அந்த ஹேர்பின் பிரண்ட் க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டை வந்து கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டான ஜீன்ஸோ டைட்டான பேண்ட்டோ, வயிறில் இருக்கிற மாதிரி எந்த பாவடையோ என்ன பேண்ட்டோ கேர்ள்ஸாக இருந்தால் பாய்ஸாக இருந்தாலும் போடாதீங்க. அது வந்து ரொம்பவே உங்களுக்கு அந்த வயிறை வந்து அப்செட் பண்ணி விட்டு வாமிட்டிங் சென்சேஷன் கண்டிப்பாக உண்டாக்கும். இது வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, அங்கே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சினிமாலாம் பார்த்து 2-3 மலையாள வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க. அதெல்லாம் அங்கே போய் பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு தெரிகிற நார்மல் தமிழே பேசுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் நம்ம வந்து தமிழ் பேசுறது தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே போய் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் மலையாளத்தில் கூட பேசிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க இன்னொன்று வந்து அந்த மாதிரி அறகுறையாக பேசும்போது ஆட்டோக்காரங்க வந்து உங்களை கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பேசுகிற நிறையா வேர்ட்ஸ் வந்து அங்கே பேட் வேர்ட்ஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரூட்டுக்கு வந்து வழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வழின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பேட் வேர்டு. இது மலையாளி சேராத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிரிக்காதீங்க, ஐம் சாரி. பேட் வேர்டு இது நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேரளாவில் வந்து ஃபிஷ் கறி சூப்பராக இருக்கும், ஃபிஷ் ரிலேட்டடாக எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் அப்படிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்ச கடையில், இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்கிற கடையில் போய் சாப்பிடுங்க. எல்லா கடையிலையும் வந்து நல்லா இருக்காது, உங்களுக்கு வயிறு அப்செட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி அங்கே போனீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் பீஃப் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா பரோட்டாவும் பீஃபும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். இன்னொன்று வந்து வாத்துக்கறி, அங்கே வந்து தாராவு கறின்னு சொல்லுவாங்க, வாத்துக்கறியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடையாது. வாத்துக்கறி வந்து ஆலப்புழை டிஸ்ட்ரிக்ட், கோட்டயம், பத்தனந்திட்டை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு எங்கேயும் அவ்வளோவா நல்லா இருக்காது. பரோட்டா பீஃப் வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் கோழிக்கூட அந்த சைடு போனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த ஹோட்டலில் எப்படிலாம் ஃபுட்டு இருக்கும், எந்த ஏரியாவில் ஃபுட் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஃபுட் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா நான் எல்லா இடத்துக்கு போயிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்துடலாம். அடுத்து வந்து கேரளன்ஸ் பொறுத்தவரை டெய்லி வந்து தலை குளிப்பாங்க அவங்க. நான் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒரு 10 differences வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன், அதனால இப்போ மென்ஷன் பண்ணுறேன். அவங்க வந்து டெய்லியுமே வந்து தலை குளிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தலைக்கு குளிக்கலை அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குளிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து மேக்ஸிமம் வாரத்துக்கு 3-2 நாள் தான் தலை குளிப்போம். மற்ற நாள் வந்து மேலுக்கு தான் குளிப்போம் இல்லையா. மேலே குளிக்கிறத வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க, நினைக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து டெய்லியும் தலை குளிக்கிறதுனால நம்ம தலை குளித்தா மட்டும்தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் குளிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா இப்படி தான் இருப்பேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம்ஸை வந்து நம்ம வந்து அண்ணா அக்கான் தான் நார்மலாகவே கூப்பிடுவோம். நமக்கு முஸ்லீம்ஸை தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அப்படி தான் கூப்பிடுவோம். பட் அங்கே வந்து பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து ஒரு முஸ்லீம்னு. ஸோ அவங்கள வந்து பிரதராக இருந்தாங்க அப்படின்னா இக்கான்னு கூப்பிடுவாங்க, சிஸ்டராக இருந்தாங்கன்னா இத்தா இல்லை இத்தாத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது வந்து நார்மலாகவே அவங்க பழகிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்டு,
கேரளாவில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கொடை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொடை இல்லாமல் கேரளாவுக்கு போயிடாதீங்க, ஏன்னா அங்கே 6 மாதம் கண்டினியூஸாக ரெயின் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் கொடை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து வெயில்னாலும் கொடை மழைனாலும் எல்லா சீசன்லையும் வந்து அவங்க கொடை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வெயில்னா அசால்ட்டாக போவோம், அங்கே வந்து கொடையில் தான் போவாங்க. ஏன்னா அங்கே வந்து வெயில் அடித்தாலும் வந்து உஷ்ணம் இருக்கும், நம்ம ஊரில் அவ்வளோ உஷ்ணம் இருக்காது, இந்த மாய்ஸ்டர் இருக்காது, பட் அங்கே வந்து மாய்ஸ்டர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொடை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல கொடையாக வாங்கி கொண்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது, நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை இப்போ கேரளாஸ் இப்போ கேரளியன்ஸ் பற்றி இல்லை வேறு வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட தாட்ஸை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். ஐயோ இப்படி காட்டுறதுக்கு இப்படி காட்டிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.